ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானும் தேஜுவும் எங்கள் சொந்த ஊருக்கு போயிருக்கோம். எங்கள் சொந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டம். இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து அதில் பெண்ணேஸ்வர மடம் அப்படின்ற ஒரு ஊர். அந்த ஊருக்கு தான் நாங்கள் போயிருக்கோம். இந்த பெண்ணேஸ்வர மடம் அப்படின்ற பேர் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த ஆறு தான் இப்போ தம்பி விளையாடிட்டு இருக்க ஆறு. இந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா தென்பெண்ணை ஆறு. இந்த தென்பெண்ணை ஆறு அந்த கரையோரம் போகிறதுனால அந்த ஊருக்கு வந்து பெண்ணேஸ்வர மடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கோயில் ரொம்ப ஃபேமஸானது, மூன்றாம் குலோத்துங்க சோழன் கட்டின கோயில். இது எல்லாமே இன்றைக்கி நம்ம ரசிக்கலாம். அதுக்கப்புறம் சாயந்தரம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு ஆறு மணிக்கு வந்து செவ்வானம் வந்து இவ்வளோ சூப்பராக தெரிஞ்சுது. கூடவே பாருங்கள், அந்த ஆகாயத்தில் ஒரு வளையம் மாதிரி இருந்தது. இது எல்லாம் நான் ரசித்ததுனால உங்களுக்கு வீடியோவாக நான் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து மறுநாள் ஒசூர். ஒசூரில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வாக்கர் வாங்கி கொடுத்தோம். அந்த வாக்கரில் பாப்பா நடக்கிறா. இதை வந்து எங்கள் தேஜு குட்டி தான் வீடியோ எடுத்தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், முழுசாக பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் ஆற்றுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நாங்கள் குளிக்க போகிறோம். இது என்ன ஆறு தேஜு? மலையாறு. மலையாறு இல்லை, தென்பெண்ணை ஆறு. என்ன ஆறு இது? மூன்றாம் குலோத்துங்க சோழன் கட்டின கோயில். ஆனால் உள்ளே போக முடியல, ஏன்னா வந்து காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே வந்து இந்த கோயிலை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இந்த கோவிட் டைமில் விஷேச டைமில் நல்லா வந்து ஃபேமஸாக இருக்கும் இந்த கோயில். இந்த கோயில் தான் வந்து மூன்றாம் குலோத்துங்க சோழன் கட்டினது. இந்தா விளையாடு. இந்த தென்பெண்ணை ஆறு பார்த்தீங்கன்னா கேஆர்பி டேமில் இருந்து இந்த ரிவர் வாட்டர் வந்து எங்களுக்கு வருது. இது எப்பயுமே வருஷம் பூரா எங்களுக்கு இந்த இடத்துல வந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். கேஆர்பி டேம் எங்கே இருக்குது அப்படின்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. இது காமராஜர் கட்டுற டேமு. அந்த டேமுக்கு போகும்போது ஒரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த டேமும். இந்த ஆற்றுல வந்து என்னடா இவ்வளோ தான் தண்ணி போதான்னு பார்க்காதீங்க. இது வந்து கரையில் வந்து நான் தம்பியை வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் உள்ளே வந்து நல்லா தண்ணி வந்து ஆழமாக இருக்கும். அது ஆழத்தில் வந்து குளிக்க முடியாதுன்றதுனால தான் வந்து நான் இவனை கரையோரம் வச்சு குளிக்க வச்சிட்ருக்கேன். பாருங்க, அந்த சைடில் வந்து பெரியவங்கெல்லாம் குளிச்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு எங்கள் தேஜுக்குட்டி ஹைட்டுக்கு வந்து ஆழத்தில் வந்து தண்ணி இருக்கும் அங்கே. ஆனால் அங்கே போனால் வந்து கொஞ்சம் அடிச்சுட்டு போகிற மாதிரி இருப்பான். அதனால தான் வந்து அவனை வந்து ஓரமாக வச்சு குளிக்க வச்சிட்ருக்கேன். இந்த ஆறு வந்து எங்களுக்கு வருஷம் பூரா விவசாயத்துக்கான நல்ல ஒரு ஸ்பெஷலான ஆறாக இருக்குது. எங்கள் கிணறெல்லாம் நான் காட்டலாம் தான் நினச்சேன், ஆனால் முடியல. இன்றைக்கி எங்கள் கிணறு ஃபுல்லாக தண்ணி ரொப்பிகிட்டே தான் இருக்கும் எப்பயுமே. அவ்வளோ ஒரு செழிப்பான ஊர் வந்து எங்கள் ஊர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரிட்டர்ன் வரோம் ஆஃப்டர் த கோவிட். 1 இயர்க்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட்டு பஸ் ட்ராவலிங் பண்ணுறோம். நானும் தேஜுக்குட்டியும் காவேரிப்பட்டினத்துலேருந்து நாங்கள் வந்து தர்மபுரி வந்துட்டுருக்குறோம் பஸ்ஸில். அப்படியே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 6:15 இருக்கும். உடனே நம்மளோட சன்செட்டு டைமில் வந்து ஆகாயத்தில் ஒரு செவ்வான மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏதோ எரிமலை வெடித்த மாதிரி அவ்வளோ வந்து ஒரு பிரைட்டாக ஒரு செவப்பான வானம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒரு 6:30க்கெல்லாம் நாங்கள் வந்து காரியமங்கலம் கிராஸ் பண்ணதுமே அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளையம் மாதிரி தெரிஞ்சுது. அந்த வளையமும் கூட லேயராக ஏதோ இது இருக்க மாதிரி இருந்தது, சூப்பராக இருந்தது அதுவும். ஸோ அதனால தான் இனியும் நாங்கள் வீடியோ எடுத்தோம். இது எல்லாமே நாங்கள் என்ஜாய் பண்ணது அன்றைக்கி டேயில். ஸோ எங்களோட என்ஜாய்மெண்ட்டை தான் உங்களுக்கு வீடியோவாக நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்துட்டு முழுசாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அடுத்த வீடியோ என்னன்னு பார்க்கலாம். தேஜுக்குட்டியோட வீடியோ தான் பாருங்கள், அதையும் என்ஜாய் பண்ணுங்கள். பாட்டு வந்துடும் தண்ணி வர மாதிரி.